மத்திய பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வு தமிழிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு உள்ளிட்ட 13 மொழிகளில் நுழைவுத் தேர்வு நடைபெறும் நிலையில் தமிழ் மொழியிலும் நுழைவுத் தேர்வு எழுத தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த நுழைவுத் தேர்வை தமிழிலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது, கூடுதல் தகவல்கள் என்னென்ன? 45 மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டு, அதாவது நடப்பு கல்வி ஆண்டு 2022-23 கல்வியாண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கப்படுகிறது. இந்த நுழைவுத் தேர்வானது 13 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் இந்தியா முழுவதும் உள்ள அந்த 45 பல்கலைக்கழகங்களுக்காக நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது மத்திய அரசாங்கம் UGC அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மராத்தி, ஹிந்தி, உருது, ஒடியா உள்ளிட்ட 13 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் இந்த தேர்வுகளானது நடைபெறும் எனவும், ஏப்ரல் முதல் வாரம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு ஜூலை மாதம் இந்த தேர்வானது நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக UGC-யினுடைய தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே, அதாவது இந்த பொது நுழைவுத் தேர்வை பொறுத்த அளவில் இது புதியதாக கொண்டு வரப்பட்டதல்ல, கடந்த ஏற்கனவே அமலில் இருந்தாலும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இதனை பின்பற்றவில்லை. தற்பொழுது இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை தான் UGC அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பொது நுழைவுத் தேர்வை பொறுத்த அளவில் 45 மத்திய பல்கலைக்கழகங்கள் இதில் உள்ளடங்கும். இந்த 45 பல்கலைக்கழகங்களுக்குமான இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கு இனிமேல் இனிவரும் காலங்களில், அதாவது நடப்பு கல்வியாண்டு முதல் இந்த தேர்வின் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கையானது நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது UGC-யானது அதிகாரப்பூர்வமாக விடுத்திருக்கிறார்கள். கடந்த 2010 அவர் அமல்படுத்தப்பட்டாலும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இதுவரை இந்த நுழைவுத் தேர்வுகளை பின்பற்றி வந்த நிலையில் தற்பொழுது 45 மத்திய பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த பொது நுழைவுத் தேர்வு என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்கு